Hi everyone, we will solve me if you can session la or year based floor puzzle with variable paaka porom paakradhukku vandu or normal ana puzzle mari irukum but solve panna start panto appadina rombave difficult ah irukum correct ah nama procedure padi correct ah point padichu pono sequence ah appadina or moderate level puzzle da idu ஓகே நம்ம டாக் அண்ட் மாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டாக் அண்ட் மாக் டெலிகிராம் குரூப்பில் இதுவரை நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு என் அகாடமி ப்ளஸ் தி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆஃப்லைனில் கூட நீங்கள் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அதை அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணிக்கலாம் அண்ட் எஸ்பிஐ கிளர்க் 2021க்கான ஆசிலரேட்டர் பேட்ச் வந்துட்டு மார்ச் 24th ஸ்டார்ட் ஆகுது தென் சிஇடிக்கான பேட்ச் மார்ச் 24th ஸ்டார்ட் ஆகுது தென் அனதர் 3 பேட்சஸ் வந்துட்டு மார்ச் 24th ஸ்டார்ட் ஆகுது டார்கெட் எஸ்பிஐ பிஓ 2021 டார்கெட் ஐபிபிஎஸ் பிஓ 2021 ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் இந்த 3 பேட்சஸும் மார்ச் 24th ஸ்டார்ட் ஆகுது தென் அன் அகாடமி காம்பேட் எக்ஸாம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்ரி சண்டே 10 AM நடக்குது இது ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் எல்லாரும் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் எவ்ரி சண்டே அட்டன் பண்ணிடுங்க நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்பீட் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் அண்ட் இதான் நம்ம அன் அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க அண்ட் அவங்களே வந்துட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 3 months 2 years வரை எடுத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் கிடைக்கும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம டாக் அண்ட் மாக் கோட் யூஸ் பண்ணியோ இல்லை நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் திஸ் காண்டாக்ட் நரேஷ்குமார் சார் ஓகே இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க 10 persons P, Q, R, S, T, U, V, W, Y and Z lives in 10-floored building marked 1 to 10 in such a way that ground floor is marked 1, above it marked as 2 and so on till top floor marked 10. 10th floor இருக்கப்போது, 10th floorலையும் ஒரு person இருக்கப்போராங்க, ground floor 1, அதுக்கப்புறம் 2, அப்படியே மேல போயிட்டு இருக்கப்போது 10 floors வர. Each of them was born on same day of different year from 1991 to 2000. Their ages are with respect to 2018 and likes different bike, Hero, Bajaj, Honda and TVS, not necessary in same order, not less than 2 and not more than 3% like same bike. அப்படின் சொல்லிக்காங்க. ஒவருத்தரும் 1991லருந்து 2000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பார்ன் ஆகிருக்க போகிறாங்க அண்ட் ஏஜஸ் வந்துட்டு 2018 வச்சு பேஸ் இயராக வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைக் பிடிச்சிருக்க போது ஹீரோ பஜாஜ் ஹோண்டா டிவிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் 2% ஒரு பிராண்டும் மேக்ஸிமம் 3% ஒரு பிராண்டும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 2 3 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் பட் எந்த பிராண்டுக்கு 2 பேர் பிடிச்சிருக்க போது எந்த பிராண்டை 3 பேர் பிடிச்சிருக்க போதுன்னு நமக்கு தெரியாது பட் 2 2 3 3 அப்படின்ற அந்த ஸ்பிளிட் அப்ல தான் லைக் பண்ணியிருக்க போறாங்க தென் வேற என்ன சொல்லியிருக்காங்க பர்சன் லைக்கிங் சேம் பைக் டஸ் நாட் லிவ் ஆன் அட்ஜசன்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே பைக் பிடிச்சிருக்கவங்க அடுத்தடுத்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம சால்வ் பண்ண போகலாம் வி ஹூ லைக்ஸ் TVS was not born on or before 1996 and lives immediately below one who was born in 1992 அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1992ல பிறந்தவங்களுக்கு கீழே தான் வி இருக்க போகிறாங்க அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாட் பார்ன் ஆன் ஆன் பிஃபோர் 1996 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எய்தர் 97ஆக இருக்கலாம் 8ஆக இருக்கலாம் 9ஆக இருக்கலாம் அல்லது 2000ஆக இருக்கலாம் தென் வேற என்ன சொல்லியிருக்காங்க இதோட இது முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்த க்ளூ என்ன சொல்லியிருக்காங்க ஒன் ஹூ லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 9 வாஸ் பார்ன் இன் 91 பட் நெய்தர் லைக்ஸ்
டிவிஎஸ் நார் ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஹூ லைக்ஸ் டிவிஎஸ் லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் அண்ட் வாஸ் பார்ன் இன் 95 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஃப்ரென்ஸ் இன் ஏஜ் ஆஃப் டபிள்யூ அண்ட் யூ இஸ் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் ஹூ வாஸ் பார்ன் இன் 2000 லிவ்ஸ் இமீடியட்லி அபவ் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சு. தென் வை லிவ்ஸ் ஆன் அண்ட் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் அ கேப் ஆஃப் 2 ஃப்ளோர் ஃப்ரம் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்கும் வைக்கும் வந்துட்டு 2 ஃப்ளோர் கேப் இருக்க போது யார் மேலே வருவா யார் கீழே வருவான்னு அவங்க சொல்லலை. பி ஹூ வாஸ் நெய்தர் பார்ன் இன் 1991 கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாட்டாங்க. ஒன் ஹூ வாஸ் பார்ன் இன் 1994 லைக்ஸ் ஹோண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லிவ்ஸ் ஆன் அன் ஈவன் நம்பர்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் எனி ஃப்ளோர் அபவ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒய்க்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரில் இருக்க போகிறாங்க. தென் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங் அபவ் ஒன் ஹூ வாஸ் பார்ன் இன் 1997க்கு மேலே இருக்கிறவங்க இஸ் சேம் அஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் பிலோ டபிள்யூஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1997க்கு மேலே எத்தனை ஃப்ளோர் இருக்க போதோ அதே அளவுக்கு ஃப்ளோர் தான் டபிள்யூக்கு கீழே இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆர் வாஸ் பார்ன் இன் 1991 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் 1991. ஸோ இவங்க தான் ஆர், 9th floor ஆர் இருக்க போகிறாங்க. ஆர் வாஸ் பார்ன் இன் 1991 லிவ்ஸ் அட் அ கேப் ஆஃப் 2 ஃப்ளோர் ஃப்ரம் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையில 2 ஃப்ளோர் இருக்க போது மேலே வந்துட்டு 2 ஃப்ளோர் கேப் போட முடியாது, ஏன்னா மேலே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும், 10 மட்டும். அப்போ கீழே தான் போடணும். கீழே 2 ஃப்ளோர் தள்ளி போட்டோம் அப்படின்னா 6th floorல் இந்த எஸ் இருப்பாங்க. And yes, who likes Honda அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதையும் நோட் பண்ணியாச்சு. தென் என்ன சொல்லியிருக்காங்க, why who neither lives immediately below or above of one who was born in 1991ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ why வந்துட்டு எந்த 2 ஃப்ளோர் இல்லை, 8th floorும் இல்லை, 10th floorும் இல்லை, 1991க்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8th floorும் இல்லை, 10th floorும் இல்லை. Nor he likes Honda. Why-க்கு Honda பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then, வேறு என்ன சொல்லியிருக்காங்க, lives immediately below one who likes Bajaj அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜுக்கு கீழே வை இருக்க போகிறாங்க. பஜாஜுக்கு கீழே வை இருக்க போகிறாங்க. Then, வேறு என்ன சொல்லியிருக்காங்க, Z, who was neither born in 1999, Zed who was neither born in 1999 nor before 1996க்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ 1996ஆக இருக்கலாம், அல்லது 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 9 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2000ஆக இருக்கலாம். அண்ட் லூஸ் ஆன் அன் ஆட் நம்பர்டு ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்க. பி வாஸ் நெய்தர் பார்ன் ஆஃப்டர் 1995. அப்போ 1, 2, 3, 4 இருக்கலாம். பார்ன் ஆஃப்டர் 1995 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆக கூட இருக்கலாம். அண்ட் லூஸ் ஆன் அன் ஆட் நம்பர்டு ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க, சாரி ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. நார் ஹி லைக்ஸ் பஜாஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பஜாஜும் பிடிக்காது. அண்ட் ஈவன் நம்பர் ஃப்ளோரில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட் அ கேப் ஆஃப் 2 ஃப்ளோர் ஃப்ரம் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃப்ளோர் ஃப்ரம் க்யூ, க்யூ ஹூ லைக்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கேப் தான் சொல்லியிருக்காங்க, யார் மேலே வருவா யார் கீழே வருவான்னு சொல்லலை. வை லிவ்ஸ் இமீடியட்லி அபவ் ஆர் பிலோ of you who is 20 years old and likes TVS அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So, U TBS 20 years old vandhita, Y ikku mela varlaam, alladhu keela varlaam. Already Y ikku mela bajaj vandhaach. Appa andh arthula TBS varamudiyadhu. So, Y ikku keela thaan TBS, U and 20 years old abdina 2018 lirundhu calculate pannumbodhu 98. Appa 98 U nu fix paniyaachu. So, 98 ellathayume nam cancel pannidalam. Already varlaan possibility la potrukom illa adhula ellathayum cancel pannidalam. ओके अंड ओनली टू पर्सन लाइक्स होंडा अब नम्म पाथों टू टू थ्री थ्री अब स्प्लिटअपल होंडा वह टू पर्सन लाइक पड़ी अब बैलेंस इन टू लाइक पड़ी ब्रांड अब नम कूपिड़ो अंड डब्ल्यू डस नॉट लिव ऑन टॉप मोस्ट फ्लोर अब इंदा रुकांगा डब्ल्यू डब्ल्यू वंदुट्टु टॉप ले रुकर पोरुदु किडैयादु अप्पडिनु सोल्लिरुकांगा अडुत्तु जेट वाज नॉट बोर्न इन 97 अप्पडिनु सोल्लिरुकांगा सो इदुवुम पोयाच्चु देन पी वाज नॉट 23 इयर्स ओल्ड अप्पडिनु सोल्लिरुकांगा सो 2018 ल इरुंदु कैलकुलेट पण्णोम अप्पडिना 23 इयर्स ओल्ड नम्बोदु 1995 ल वरुम सो 1995 आ इरुक्क माट्टांगा एना 23 इयर्स ओल्ड आ इरुक्क माट्टांगानु सोल्लिरुकांगा सो 95 ओके नम फिक्स स्टार्ट पन्ला ना ऑलरेडी पोट वच्चिरुक्केन टेबला इदिले नम फिक्स पन्ला फर्स्ट नमक स्टैंडर्डा एन्ना तेरियों अदा इंद फ्लोर ले उंगा दा वरुवांगा अप्पडिन तेरियों ला अदा फर्स्ट फिक्स पन्नीरला अप्पडी पार्थोना नाइन्थ फ्लोर ला नमक तेरियों नाइन्थ फ्लोर ला 1991 TBS वरमाटांगा, Honda वरमाटांगा, इंगा R इरुकांगा, इदे फिक्स पनियाच्छु, then 6th floor नमक्कु तेरियों, अदे यों फिक्स पनियला, 6th floor ला, S इरुकांगा, अवंगलुको Honda पिड़िच्छिरुक, इदे रेंडो इप्पे फिक्स पनियाच्छु, अड़ित्त पात्तों अबडीना, वारेने फिक्स पनला, Y फिक्स पनला, Y வச்சு நிறைய வந்திருக்கு பாருங்க சோ Y ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ Y பார்த்தோம் அப்படினா ஈவன்ல இருக்க போறாங்க 8 கிடையாது 10 கிடையாது சோ Y வந்துட்டு வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு 2 ல இருக்கலாம் அல்லது 4 ல இருக்கலாம் 6 ல இருக்க முடியாது ஆல்ரெடி S இருக்காங்க சோ 6 ல இருக்க முடியாது தென் 8 அண்ட் 10 ல இருக்க கூடாது அப்படினு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க சோ Y நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் Y க்கு மேல பார்த்தோம்னா இத இப்ப fix பண்ணலாம் Y க்கு மேல பார்த்தோம் அப்படினா Bajaj and Y க்கு கீழ பார்த்தோம் அப்படினா U TVS 1998 அதே மாதிரி இங்கு fix பண்ணலாம் Bajaj U TVS 1998 then பார்த்தோம் அப்படினா Y க்கும் V க்கும் இடையில टू फ्लोर गैप सो इतना बी इंपरा बी इंपल बट बी वह ग्रउंड फ्लोर मटा अब नम कंडीशन पातम सो बी इंतर वर्वा अंड बी इं अब इतनी 1992 इतना 1992 इंब फिक्स पड़ो क्लू पात वे कनेक्ट पड़ मुड़ा अब पाकल ओके पातम अब नेक्स्ट ये फिक्स पड़ला क्लू फिक्स पड़िया यू वह 1998 अब नमक अ 4 years gap difference இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப 1 2002 ஆ இருக்கணும் அல்லது 1994 ஆ இருக்கணும் நமக்கு கொடுத்திருக்க ரேஞ்சே 1991 ல இருந்து 2000 வரை தான் சொல்லிருக்காங்க சோ இந்த கேஸ் வர பாசிபிலிட்டி கிடையாது சோ W வந்துட்டு 1994 ஆல்ரெடி W பாத்தோமே இந்த இருக்கு 1994 சோ இங்க ஒரு W இருக்கு இங்க வந்துட்டு 1994 ஏ கொடுத்திருக்காங்க சோ இவங்க யார் அப்படினா W सो वै के मेल एदन प्लेस वह डब्ल्यू 94 फोर पोरा फिक्स पड़ पातम अब
இந்த கேஸில் பார்த்தோன்னா ஈவன் அப்படின்னும் போது இந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம டபிள்யூ வச்சோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா டபிள்யூக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு 1997க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல டபிள்யூ வச்சோன்னா இந்த இடத்துல 97 நம்மளால் போட முடியாது. தென் இந்த இடத்துல நம்ம டபிள்யூ வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல 97 போடணும், பட் அதுவும் போட முடியல. ஸோ இந்த பாசிபிலிட்டி அப்படியே எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈவன்னும் போது இந்த இடத்துல டபிள்யூ போடலாம், இந்த இடத்துல டபிள்யூ போட்டோம்னா இந்த இடத்துல 97 அப்படின்னு சொல்லி வரும். தென் இந்த இடத்துல டபிள்யூ போடலாம், இந்த இடத்துல டபிள்யூ போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 97 அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. ஸோ இதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் 94 வந்துட்டு டபிள்யூ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி வராது. ஓகே, பிக்கும் கியூக்கும் இடையில் 2 ஃப்ளோர்ஸ் கேப் இருக்கணும். பி வந்துட்டு ஈவன் ஃப்ளோராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். பி பார்த்தோன்னா எய்தர் இங்கே இருக்கலாம் ஈவன் ஃப்ளோர், ரெண்டு ஃப்ளோர் கேப்பில் கியூ இங்கே ஹீரோவாக இருக்கலாம். வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டி வருதா அப்படின்னு பார்க்கலாம். பி வேறு ஈவன் ஃப்ளோர் அப்படின்னு வச்சோன்னா இந்த இடத்துல பி போடுவோம், மேலே கியூ போட முடியாது, கீழே கியூவும் வந்துட்டு போட முடியாது, ஆல்ரெடி வி இருக்காங்க. ஸோ அனதர் பாசிபிலிட்டி வந்துட்டு இந்த இடத்துல பி வச்சோம் அப்படின்னா ரெண்டு ஃப்ளோர் தள்ளி கியூ ஹீரோ இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, கியூ ஹீரோ அதே இடத்துல தான் வரப்போகிறாங்க, பி மட்டும் மேபி இங்கே கூட வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம், ஆன்சர் வராட்டி நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தோம் அப்படின்னா அப்போ டபிள்யூ வந்துட்டு இங்கே ஈவனில் இருக்கணும். ஸோ வேறு ஈவன் ஃப்ளோர்ஸ் பார்த்தோன்னா இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல நம்மளால் டபிள்யூ போட முடியாது, ஏன்னா டபிள்யூ டாப் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ டபிள்யூ இங்கே தான் போடணும். அப்போ 1997 இங்கே போடணும். இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஜெட் வந்துட்டு ஆடில் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆட் ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இசட் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். பட் பார்த்தோன்னா இசட் வந்துட்டு எதோ 96 இருக்கலாம் அல்லது 2000 இருக்கலாம், பட் நமக்கு கிடைச்சிருக்கிறது 1997 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு, நம்ம பியை அங்கே வச்சு தான் ட்ரை பண்ணணும். அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி இங்கே வச்சாச்சு, பி இங்கே வச்சோனாலும் கியூ ஹீரோ இங்கே தான் இருக்க போகிறாங்க. தென் இப்போ நம்ம டபிள்யூ ட்ரை பண்ணோம் அப்படின்னா எங்கே வரும், டபிள்யூ இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல 1997 வருவாங்க. இப்போவும் அகெயின் டபிள்யூக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கா? ஆமாம், அகெயின் டபிள்யூக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேறு ஃபிக்ஸ் பண்ணலாம், பிக்யூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் 1995 ஈவனில் டிவிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த க்ளியூவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1995 டிவிஎஸ், 1995 டிவிஎஸ், இதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபிள்யூனா இந்த இடத்துல ஹோண்டா வருவாங்க, இந்த இடத்துல 1994 வருவாங்க. ஸோ இந்த இடத்துல 97 வருவாங்க. அகெயின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜெட் வருவாங்க அப்படின்னும் போது ஜெட் 96 இருக்கணும் அல்லது 2000 இருக்கணும். அப்போ இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ டபிள்யூ கீழே தான் வருவாங்க. ஸோ நம்ம டபிள்யூவை இந்த இடத்துல வச்சுக்க போகிறோம். இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிடுச்சுல. ஸோ டபிள்யூ இங்கே மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டபிள்யூ இங்கே அப்படின்னா ஜெட் இங்கே,
W इंगे नम बोधे 97 इंगे वरुँ ओके इप्पे इन्ने लाल पोटा चे इंगे 1994 एंड इंगे होंडा इप्पे इधे फिक्स पनी आचे इधे फिक्स पनी आचे ईवन ला 95 TVS இங்கே வரலாம் அல்லது இங்கே கூட வரலாம் ஸோ அது ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் தென் 2000க்கு கீழே ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ 2000 ஹீரோ வாய்ப்பு இருக்குது பட் பி வந்துட்டு 2000ஆக இருக்க வாய்ப்பு இல்லை பிகாஸ் 1991 92 93ஆக இருக்க மட்டும்தான் வாய்ப்பு ஸோ 2000 ஹீரோ இங்கே 2000ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது 2000 கீழே ஹீரோ சொல்லியிருக்காங்கல்ல ஸோ ஸோ இங்கே 2000 ஹீரோ வாய்ப்பு இல்லை 2000 ஹீரோ இங்கே வாய்ப்பு இருக்குது இங்கே 2000ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது 2000ஆக இருக்கிறதுக்கு தென் ரிமைனிங் இருக்கிற ஆல்ஃபபெட் போட்டுடலாம் ரிமைனிங் இருக்க ஆல்ஃபபெட் டி டூ தௌசண்ட் ஹீரோ டூ தௌசண்ட் ஹீரோ ஓகே வேறு என்ன இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல வேறு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே 1992 93 இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல 4 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 5 இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல 6 ஃபிக்ஸ் பண்ணல 9 ஃபிக்ஸ் பண்ணல அண்ட் 2000 ஃபிக்ஸ் பண்ணல இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 95 டிவிஎஸ் ஈவனே எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல 95 டிவிஎஸ் வைக்க முடியாது ஏன்னா டிவிஎஸ்ஸும் ஒன்றா வரக்கூடாது அண்ட் இந்த ஆடு ஸோ இந்த கேஸ்லேயும் வர முடியாது ஈவனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அண்ட் அனதர் ஈவன் வந்துட்டு இங்கே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம டிவிஎஸ் அண்ட் 95 வைக்கலாம் இந்த இடத்துலையும் டிவிஎஸ் 95 வைக்கலாம் பட் பி வந்துட்டு 95ஆக இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா பி 91 92 93 இது மூணில் தான் ஏதோ ஒன்றா இருக்க போகுது ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இங்கே வந்திருக்கு ரிமைனிங்ஸ் இந்த பிளேஸ் தான் ஸோ இந்த இடத்துல 95 டிவிஎஸ் போட்டாச்சு ஸோ இந்த இடத்துல 95 டிவிஎஸ் போட்டனால இந்த இடத்துல தான் 2000 வருவாங்க இந்த இடத்துல தான் ஹீரோ வருவாங்க ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தோன்னா 91 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 91 பியாக இருக்கிற வாய்ப்பு இல்லைல்ல ஸோ 2 and 3 இருக்க தான் வாய்ப்பு இருக்குது 2 ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படி பார்த்தா பி வந்துட்டு 93 தான் 1993 தான் பி தென் ரிமைனிங் என்ன இருக்குது 3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 5 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 2000 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 96 அண்ட் 99 மட்டும் தான் ரிமைனிங் இருக்காங்க வி பார்த்தோம் அப்படின்னா 99ஆக தான் இருப்பாங்க பிகாஸ் இங்கே 3 கேஸ் தான் இருக்குது 7ஆக இருக்கணும் 2000ஆக இருக்கணும் 9ஆக இருக்கணும் இங்கே 2 கேஸ் இருக்குது காமனாக இருக்கிறது 1999 ஸோ அதுதான் வியாக இருப்பாங்க 99 ஸோ ரிமைனிங் இருக்கிற 1996 போட்டாச்சு இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் வந்துட்டு 2 வந்திருக்காங்க வி வந்துட்டு டிவிஎஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த க்ளூவை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இங்கே இருக்க பாருங்க ஒன் ஹூ லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 9 வாஸ் பார்ன் இன் இங்கே இல்லை இங்கே இங்கே இருக்கு வி ஹூ லைக்ஸ் டிவிஎஸ் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம வி ஹூ லைக்ஸ் டிவிஎஸ் அந்த இதை வந்துட்டு நோட் பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ வி வந்துட்டு டிவிஎஸ் போட்டாச்சு இப்போ டிவிஎஸ் வந்துட்டு 3 நமக்கு தெரிஞ்சிச்சு டிவிஎஸ் 3 இதுக்கு மேலே டிவிஎஸும் வரப்போகிறது கிடையாது ஹோண்டா 2 வந்தாச்சு வரப்போகிறது கிடையாது ரிமைனிங் இருக்கிறது பஜாஜ் அண்ட் ஹீரோ
இப்போ பஜாஜ் பார்த்தோன்னா ஒன்று தான் இருக்குது, ஹீரோ பார்த்தோன்னா ரெண்டு இருக்குது. பஜாஜ் ஒன்று தான் இருக்குது, ஹீரோ ரெண்டு இருக்குது. இப்போ எய்தர் பஜாஜ் ரெண்டு இருக்கலாம், அல்லது ஹீரோ ஒன்று இருக்கலாம், அல்லது ஹீரோ ஒன்று இருக்கலாம், பஜாஜ் வந்துட்டு சாரி ஹீரோ வந்துட்டு ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் வருதா? இங்கே நமக்கு கேப்பே ரெண்டு தான் இருக்குது, ஸோ இங்கே ரெண்டு இருந்தால் இந்த இடத்துல ஜீரோ இருக்கணும், அல்லது பஜாஜ் ஒன்றும் ஹீரோ ஒன்றும் ஆட் ஆகலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது நமக்கு, ஒன்று ரெண்டுமே பஜாஜாக இருக்கலாம், அல்லது ரெண்டுலேயும் ஒவ்வொன்று டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற ரெண்டு பிளேஸ் இது தான். இப்போ ரெண்டுத்துலேயுமே அட்ஜசண்ட்டில் நம்மளால் பஜாஜ் போட முடியாது, ஏன்னா ஒரே பிராண்ட் பிடிச்சவங்க பக்கத்தில் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி வராது. ரிமைனிங் பாசிபிலிட்டி என்னென்னா, ஒருத்தர் பஜாஜ் வரப்போகிறாங்க, ஒருத்தர் ஹீரோ வரப்போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பீக்கு பஜாஜ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் பஜாஜ் வருவாங்க, அந்த ரிமைனிங் ஹீரோ வந்துட்டு இங்கே வருவாங்க. இதான் ஃபைனல் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் செஷன்ஸில் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.